உத்ராசா, காட்டுற எந்த பொண்ணுமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க காட்டுற எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. ஓ, முறை பொண்ணு விட அழகான பொண்ணு வேணும்னு கேக்குறியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இத பாருங்க. ஏய், இத பாத்தியா? இப்ப அடிபட்டு சாக போறான்டா. மேஜர் ஆகாத எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது தெரியுமில்ல? ஐயோ டாக்டர், இது அவ சின்ன வயசா இருக்கும் போது எடுத்தது. நானே அவளை அப்ப பார்த்ததுதான். அப்பவே இவ்வளவு அழகா இருக்காளே, இப்ப வளர்ந்து எவ்வளவு அழகா இருப்பா. டாக்டர் டாக்டர், அங்க பாருங்க. அடிய பாத்தியா, இந்த உச்சி குடுமி கழுவாத மூஞ்சி வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்னீங்கல்ல? சொன்னாரு. எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு வழிய பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு நான் எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருக்க வேண்டியது இல்ல. வாடா வாடா, இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும், இவ பின்னாலே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர், என்ன இது? எச்சி, இங்க துப்புடா. ஏய், இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க. துப்பி தொலைடா. சொல்றா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஏங்க, அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன, அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே, அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய், பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியாடா? உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கறிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா, அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா, காதல் என்ன டேஞ்சர் லைட்? கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக, கடுக்கன் இருந்தால் கெடுக. டேய், முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமையாவது அம்மியில அரைச்ச குடுமையாவது? பொண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு, குடுமி வேணா பொண்ணை விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டிக்கொண்டா. ஐயோ, நீ செவ்வாய்க்கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பிட போட்டு நீயே வெட்டுறா. வாயா டாக்டர். எஸ், இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதிருக்கேன். அது இல்ல டாக்டர், வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? என் கையெழுத்து புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதிருக்கேன். டாக்டர், நீங்க என்னென்னமா பேசுறீங்களே, இப்போ வெள்ளச்சாமி வர நேரம். அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான். அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அரைஞ்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம். ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. நான் டாக்டர், நீ நர்ஸ், நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன். பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை, இது வரைக்கும் அவன் கை வைக்கிற போல் இருக்கு. ஆல்ரைட், நான் தொடறேன். இப்ப ஏதாவது தோணுதா? இல்ல. இப்போ இல்ல. இப்போ இல்ல. அப்பா, ஏன் கடிச்ச? ஆசையா கடிச்ச. வலிக்குதா? ஆசை வந்தா கடிச்சிருவியா? அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடுங்கிருவியா? போமா, போய் டிங்கில் எடுத்து வந்து போடுமா. உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம். நெக்ஸ்ட். பாத்தீங்களா, நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்க? இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குற? அந்த அப்பா இப்ப எங்கேயோ விரட்டி விட்டு பார்பர் சாப்பிட எவனோ ஒருத்தன் இருக்கா, அவனை கூட்டி வந்து முத்துராசா சொல்றியா? சத்தியம், நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, ஆமா, நம்ம எச்சி முத்துராசா தான். தபாத் பேண்ட் சர்ட் மாடனாக்கிட்டியே. உமாவா, ஊர் மார்க்கெட்ல 150 ரூபா கொடுத்துல எடுத்தேன். அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடு. ஊர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே, நீ எங்க வாங்கின? சரி, அதுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு, ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு கனடா வேணும்? தொழிலாளி. நான் உங்களுக்கு கனடா வேணும்? முதலாளி. நேபாளில 10 இயர்ஸ். ஐயோ 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 ஐயோ, பொத்திட்டு நில்லு. ஏ, அவர் சொல்லட்டுமே. நீ கேளு, நான் போறேன். நீ இருடா, உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். Who is that ladies boy? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கணும். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ, உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கெட் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன், அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ், ஒரு பாக்கெட் ஆச்சு வாங்கிக்கங்க. ஏம்மா, ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கெட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கிற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த? போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக் கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பன்னு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரியே வச்சு கொடுத்துருக்கேன்.
இப்போ பேக்கரியே தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்ற, அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணை. முத்துராஸ், ஏன் ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்க்க? பின்ன என்ன டாக்டர், மாடர்ன் ஆயிட்டா அவளை சந்திக்க ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க. நீ முடிவெட்டிட்டு வந்து முழுசா 3/4 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவசரப்படுறிய. இந்த டாக்டர் டென்சொங்கப்பாவை பத்தி என்ன நினைச்ச? அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். என்ன ஐடியா? டேய் இது நான் ஆஞ்சநேயர் கோயிலா? காஸ்ட்லி சோபா செட் கீழே இறங்கி உட்கார, கரைக்கல போடுறான். இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நீ என்ன செய்யற? பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா? ஜோக்கா, காமெடி பண்ணதான் நான் இருக்கல, பொத்திட்டு ஐடியா வைக்கலா? நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போறேன், நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்ப பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன். சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு? தேங்காய் மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும்? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிருவேன், சொல்றத கேளு. நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்லா நுர வரும், பளபளப்பாவும் இருக்கும், பளபளப்பாவும் இருக்கு, ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு முறை உபயோகப்படுத்தினீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு. உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா. சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற, அவளை நீ பாக்குற. நீங்க யாரு? உங்களை தாங்க, நீங்க யாரு? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். What do you want? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேன். சரி, என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. ஏங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க, விஷயத்தை சொல்லுங்க. உள்ள உட்காந்து பேசுமா? வாங்க உட்காருங்க. பாத்து, சரி என்ன விஷயம்? நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க. யோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாம விஷயத்தை சொல்லியா? இத உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும், வளவளப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும், பாதுகாப்பானது. ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும். என்ன தோழா, வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா? வென்று வரல, வெங்காயமும் வரல. என்னடா பெரியார் லெவலுக்கு போற? வேதனையோட வந்திருக்கேன். மகிமே எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க, யார் கண்ணத்துலயும் சொல்லாம விட்டீங்களே. நீ என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன, எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை அரைஞ்சிட்டாளா? அரைகிற அளவுக்கு நீ என்ன? யாருக்கு தெரியும்? இதையா காட்டுன? ஆமா, உன்னை அடிச்சு கொல்லாம அரையோட விட்டாள. இது என்ன டாக்டர்? இது என்னன்னு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட. நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தான் அடங்கி இருக்கு. ஆல்ரைட், இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன். இப்ப நீ போலாம், வச்சுட்டு போடா, யாருக்காவது தேவைப்படும் போடா. பொம்பளைங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்த ஆம்பளைங்களுக்கு இதுதான் கதி. பாருங்க நீ இப்ப கேளுங்க, விஷயத்தை கக்குவான். இந்த அண்டவாய மூடுறா. டாக்டர், அவளை பத்தி விசாரிக்கிறீங்களா? இறா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்ல கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன? அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர், மீசதா. விஷயத்தை கேளுங்க. இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க.
ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, லொல்லொல்லுன்னு ஒரு நாய். வள்ளு வள்ளு குறைக்க நீயா? டேய், அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய், நம்ம கட்டிடத்துக்கு வேற ஆளை பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காலங்காத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா, நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. முன்னாடியே வரேன். I love you. I hate you.